வணக்கம், நான் கலகபதியார் பழனி பேசுகிறேன். 50வது முறையாக வெபினார் நடத்தும் தமிழ்நாடு லைப்ரரியன் என்கிற யூடியூப் சேனலை வாழ்த்துறேன். நான் நிறைய முயற்சிகளை செய்கிறாங்க, அவங்களுடைய எல்லா முயற்சிகளுக்கும் இறைவன் துணை இருக்கட்டும். நீங்களும் துணை இருங்க, அந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்கள் விஜய் டிவி கலக்கப்போவதியார் சிம்பு தௌஃபேக். 50வது முறை ஆன்லைனில் வெபினார் நடத்தும் தமிழ்நாடு லைப்ரேரியன்ஸ் யூடியூப் சேனலுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சஞ்சீவ் ஃபே மனபாரதி பேசுகிறேன். தமிழ்நாடு லைப்ரரியன்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா 50வது முறையாக ஆன்லைனில் வெபினார் நடத்துகிறாங்க. ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் தமிழ்நாடு லைப்ரரியன்ஸ் யூடியூப் சேனலுக்கு. நன்றி, வணக்கம். உங்களில் ஒருத்தியாகிய திருச்சி அன்னலட்சுமியின் அன்பு வணக்கங்கள். இணையதளத்தின் வழியாக 49 கருத்தரங்களை மிகப்பெரிய வெற்றிகரமாக நடத்தி 50வது கருத்தரங்க நிகழ்வுக்கு அடியெடுத்து வைத்திருக்க காத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு லைப்ரரியன் யூடியூப் சேனலுக்கு வாழ்த்துக்கங்களையும் வணக்கங்களையும் சொல்லி, இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிரிப்பு. உலகத்துக்கே ஒரு பொதுவான மொழி எதுன்னு கேட்டிங்கன்னா அது சிரிப்பு மட்டும்தாங்க. ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு போகிறோம், அந்த மொழி நமக்கு தெரியலை, ஆனால் அந்த நபரை பார்த்து நமக்கு பேசவே தெரியாட்டியும் கூட ஒரு அழகாக ஒரு சின்ன சிரிப்பு சிரித்து பாருங்களேன், அந்த மனிதரும் நம்மளை பார்த்து ஒரு சின்ன சிரிப்பு சிரிப்பாங்க. அதுதான் உலகத்திலேயே ஒரு நட்பு வட்டாரத்தை உருவாக்க முடியும்னா அது கண்டிப்பாக சிரிப்பு என்கின்ற ஒரு சிறப்பான மொழி மட்டும்தாங்க. ஒரு நண்பர்கள் இருக்காங்க, ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 பேரில் யார் செம்ம ஜாலியாக சிரிப்பாக எல்லாத்தையும் கலாய்ச்சி பேசுகிறாங்களோ அந்த நண்பருக்கு மட்டும் பாருங்கள், அந்த நட்பு வட்டாரத்திலே செம்ம கெத்து இருக்கும், செம்ம மாசம் இருக்கும். ஏ மச்சா வந்துட்டாண்டா, இங்கே ஜாலியாக தான்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நபரை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த சிரிப்புங்கிற ஒரு அருமருந்து ஒரு மனிதர்கிட்ட இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய மனிதராக மதிக்கப்படுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக ஒரு கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கணவன் எது சொன்னாலும் சிடுசிடுன்னு உழுவுற அந்த மனைவி நமக்கு வரமாக கிடைக்கிறத விட, கணவன் எவ்வளவு திட்டினாலும் சிரிச்சுக்கிட்டே போகிற ஒரு மனைவி மட்டும் கிடைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் அதை விட ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஆண்களுக்கு இல்லை அப்படின்னு மட்டும்தான் சொல்லணும். சிரிப்புலேயே ரெண்டு வகை இருக்குது. நமக்கு துன்பம் வரும்போது நம்ம சிரித்து அடுத்த வழியை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இதே அடுத்தவங்க துன்பப்படும் போது நம்ம சிரித்தோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவன் மனித ஜென்மமாகவே இருக்க மாட்டான் அப்படிங்கிறது தான் பழைய பாடல்கள்லேயே அழகாக சொல்லியிருக்காங்க. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட போய் மச்சான் என்ன உடம்பு சரியில்லை போல இருக்குது, ஏன்னா 14 பேரில் இருக்கியாமல, உடம்பு கொரோனா பாசிட்டிவ் ஆகல அப்படிலாம் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் செம்ம காண்டாவான்னா அடுத்தவங்களுக்கு துன்பம் வரும்போது கண்டிப்பாக நாம் சிரித்து சந்தோஷப்படக்கூடாது அப்படிங்கிறதா ஒரு உண்மையான விஷயமே. இன்னும் சொல்ல போனால், ஆடுக்கோ மாடுக்கோ நாய்க்கோ குதிரைக்கோ ஒரு சிரிக்கக்கூடிய ஒரு பண்பை கடவுள் கொடுக்கலங்க, மனிதர்களுக்கு மட்டும்தான் சிரிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு அருமருந்தை கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் துன்பம் வரும் வேலையில் சரிங்க என்று வள்ளுவர் சொல்லி வச்சார் சரிங்க அப்படின்னா, சிரிப்புக்கே ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்குது. இன்னும் சொல்ல போனால், பிறக்கின்ற பொழுது நாம் அழுது கொண்டே பிறக்கின்றோம், இறக்கின்ற பொழுது பிறரை அழவைத்து இருக்கின்றோம், இடைப்பட்ட வாழ்நாட்களிலாவது நாமும் சிரிப்புடனும் வாழ்வோம், பிறரை சிரிக்க வைத்து சிறப்புடனும் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.